நம்மள ராஜேந்திர சோழர் அப்படின்னு சொல்லும்போது கடல் கடந்து கடாரம் வரை வெற்றி கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ராஜேந்திர சோழருடைய புகழை நம்ம வந்து கடாரம் வரைக்கும் தான் சொல்லி நம்ம லிமிட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதையும் கடந்து அவருடைய வெற்றி பாதை இல்லைங்கள வெற்றி களங்கள் சென்ற போர்ப்படைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த காணொலியில் ராஜேந்திர சோழர் கடல் கடந்து 13 நாடுகளை கைப்பற்றிய விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம், நாங்கள் அருண் பேசுகிறேன். இது சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலைகளில் வருகின்ற காணொலி. சோழர்களுடைய கப்பல் படை ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்திலிருந்து மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு சங்ககால சோழர்களுடைய வரலாற்றிலிருந்தும் கிடைக்கிறது. அதிலும் ராஜேந்திர சோழருடைய கப்பல் படை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தனியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வரலாற்றில் உள்ள பல ஆய்வுகளை ஆய்வு செய்து அதை வந்து தனியாக ஒரு கட்டுரை தொகுப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த கட்டுரை தொகுப்புடைய பெயர் ராஜேந்திர சோழரும் கப்பல் படையும். இந்த கட்டுரையை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய குக்கு எஃப்எம்ல அவைலபிளாக இருக்குங்க. குக்கு எஃப்எம் ஆப்பில் தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள பல மொழிகளும் ஆங்கில மொழிகளிலும் புத்தகங்கள் இருக்கிறது. குக்கு எஃப்எம் உடைய ஆப்புக்கான ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 4.5. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் இவங்களுடைய கண்டென்ட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆப்புடைய பிளே ஸ்டோருடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு புத்தகமே 300 ரூபா 400 ரூபான்னு விற்கிது. ஆனால் இந்த குக்கு எஃப்எம் உடைய வருட கட்டணம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 399 ரூபா தான். அருண் 50 ARUN 50 அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த காஸ்ட் உங்களுக்கு 199 அவைலபிளாக இருக்கும். ஆனால் இது முதல் 250 யூசர்ஸ்க்கு மட்டும்தான். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்கள் போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. இப்போ நம்மளுடைய காணொலிக்குள்ளே வரலாம். தயவு கூர்ந்து இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். ஏனென்றால் பல அரிய தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். மேலும் கடாரம் வரைக்கும் ராஜேந்திர சோழர் சென்றார், சோழர்களுடைய படை சென்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கூறிக்கொண்டு இருக்கிறோம், பலராலும் நம்பப்படுகிறது. அப்போது கடாரம் வரைக்கும் போயிட்டு ஸ்ரீ விஜயத்தை வெற்றி கொண்டார் ராஜேந்திர சோழர், அதோடு நின்றுட்டாரா? அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கடல் கடந்து கிட்டத்தட்ட 13 நாடுகளை வெற்றி கொண்டிருக்கிறார் ராஜேந்திர சோழர். அதில் ஸ்ரீ விஜயம் 1, கடாரம் 1. அப்போது மீதியுள்ள 11 தேசங்கள் எவை? அந்த 11 தேசங்கள் பிடிப்பதற்கான காரணம் என்ன? இப்படி பல கேள்விகள் நம்மளுடைய மனசில் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. பொதுவாக ராஜேந்திர சோழர் எதுக்குப்பா கடாரம் வரைக்கும் போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ விஜயத்திற்கும் சோழர்களுக்கும் இருந்த நட்புறவு பின்னாடி காலத்தில் ஏதோ ஒரு வணிக ரீதியாக பகையாக மாறியிருக்கலாம், வரி அதிகமாக போட்டிருக்கலாம். அதனால் ராஜேந்திர சோழர் இங்கிருந்து படையெடுத்து கொண்டு அங்கு சென்று ஸ்ரீ விஜயத்தின் கொட்டத்தை அடக்கினார் அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மளே வந்து 2-3 காணொலியெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தி படித்ததுக்கு அப்புறம் முற்றிலுமாக வேறொரு கோணத்தில் இந்த வரலாறை பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சரி, அது என்ன அப்படிங்கிறது வந்து முதல்ல ராஜேந்திர சோழர் என்னென்ன இடங்களை எல்லாம் கைப்பற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் எதற்காக கடாரம் வரைக்கும் ராஜேந்திர சோழர் போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்றுக்கு நம்ம வரலாம். ராஜேந்திர சோழருடைய கப்பல் படை சோழ தேசத்துடைய துறைமுகத்தில் இருந்து நேராக கடாரத்தை நோக்கி செல்கிறது. இந்த போர்க்களத்தில் ராஜேந்திர சோழர் பங்கேற்கவில்லை, அவருடைய சார்பாக படை தளபதிகளும் படை வீரர்களும் தான் செல்கிறார்கள். அப்போது மெய்கீர்த்தி, அந்த கடல் கடந்த பரப்புகளை வென்ற மெய்கீர்த்தியை முதல்ல என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அலைக்கடல் நடுவே பலக்கலம் செலுத்தி அப்படிங்கிறார். லட்சக்கணக்கான போர் வீரர்களை அனுப்பி நான் வந்து வெற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்லலை, அலைக்கடல் நடுவே பலக்கலம் செலுத்திங்கிறார். அப்போது கப்பல் படையை நான் செலுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை அவரே கல்வெட்டு ரீதியாக மெய்கீர்த்தியின் வாயிலாக நமக்கு கொடுக்கிறார். அப்போது மெய்கீர்த்தியின் ரீதியாக ஒவ்வொரு இடங்களும் சொல்கிறாங்க, இந்தந்த வெற்றி இந்தந்த இடங்களை வந்து நாங்கள் வெற்றி கொண்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போது அதில் வந்து முதல் இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடாரம். இன்றைக்கி மலேசியாவில் கெடா என்ற ஒரு இடம்தான் கடாரம். அங்கே தான் ராஜேந்திர சோழருடைய படைகள் முதலில் இறங்கியிருது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக இருந்த ஒரு இடம். அப்போது முதல்ல அந்த துறைமுகத்தை கைப்பற்றுகிறார் ராஜேந்திர சோழர். இந்த கடாரம் வந்து சோழர் காலத்தில் மட்டும்தான் ஒரு நல்ல வணிகம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு வந்து சங்க இலக்கியங்கள்லேயே வந்து கடாரத்தை பற்றி குறிப்புகள் இருக்கிறது. பட்டினப்பாலை மணிமேகலை போன்ற படைப்புகளில் வந்து கடாரத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அப்போது சங்க காலத்தில் இருந்தே கடாரத்திற்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பும் மிகப்பெரிய ஒரு வணிகம் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கிறது. ஆனால் ஒரு நட்பு ரீதியாக ஒரு வணிக ரீதியாகத்தான் இருந்து கொண்டு வருகிறது. ராஜேந்திர சோழருடைய காலகட்டத்தில் தான் அங்கு போர்ப்படை சென்று அந்த இடத்தை கைப்பற்றுகிறது. இது முதல்ல
கடாரம், அடுத்தது ஸ்ரீ விஜயம். மெய்கீர்த்தல சொல்லக்கூடிய வரிகள் என்னன்னா, சங்கி ராம விசயோத்துங்க வருமனாகிய கடாரத்தரசனை வாகையும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது ஸ்ரீ விஜயம். கடாரத்தை கைப்பற்றிய பிறகு நேராக தலைநகரத்திற்கு சென்று ஸ்ரீ விஜயத்தில் இருக்கின்ற அரசனை தோக்கடித்து ஸ்ரீ விஜயத்தையும் கைப்பற்றுகிறார்கள். இதோட ராஜேந்திர சோழருடைய படையெடுப்பு முடிந்துவிட்டது என்றுதான் அனைவரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கப்புறம்தான் மெயின் பிக்சரே இருக்கு. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ட்ரைலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வர்ற ராஜேந்திர சோழருடைய மெய்கீர்த்தியில துறைநீர் பண்ணை அப்படிங்கிறாரு. துறைநீர் அப்படிங்கிறது வந்து துறைமுகத்துடைய நீர் தேங்குகின்ற இடம், அங்கு இருக்கின்ற ஒரு நாடு அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ பண்ணை அப்படிங்கிற அந்த இடத்தையும் அந்த நாட்டையும் கைப்பற்றுகிறார். அது இப்போதைக்கு நம்ம வந்து பன்னி அப்படின்னு சொல்லி நம்ம அழைத்து கொண்டிருக்கிறோம். கடாரத்திற்கு அருகே அப்படியே கடாரத்திலிருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்கிறது. அப்போது ஸ்ரீ விஜயத்தை முழுவதும் கைப்பற்றிவிட்டு, கடாரத்தையும் கைப்பற்றிவிட்டு பண்ணை துறைமுகத்தையும் கைப்பற்றுகிறார் ராஜேந்திர சோழர். ஸோ ரெண்டு கேட் வால்வு மாதிரி அந்தல்ல இந்தல்ல நடுவில் போய் கப்பல்கள் நிற்கின்ற இடங்கள் அனைத்தும் சோழ தேசத்துடைய படைகள் போய் இறங்கிறக்கான அத்தனை வழிகளும் செய்து விட்டார்கள். தலைநகரத்தையும் கைப்பற்றி விட்டார்கள் முதல் மூன்று இடத்துல. அதுக்கப்புறம் மலையூர் அப்படிங்கிற ஒரு ஊரையும் கைப்பற்றுகிறார்கள். இதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு ஊர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தெளிவர பாருங்கள், இது மெய்கீர்த்தில எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, வன்மலை ஊர் எயில் தொன்மலையூரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. இது சுமத்ரா தீவுடைய கிழக்கு பக்கம் இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் மேற்கு பக்கம்தான், கடாரம் மேற்கு திசையில இருக்கு, பண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில தான் இருக்கு. இப்போதான் கிழக்கு திசையை கைப்பற்றுகிறார் ராஜேந்திர சோழர். அடுத்தது ஐந்தாவது இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயூரடிங்கம் அப்படிங்கிறது. அது வந்து கடாரத்திற்கு மேலே. அப்போது இங்கே ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ஸ்ரீ விஜயத்தை வெற்றி கொண்ட பிறகு, பண்ணையும் வெற்றி கொண்ட பிறகு படைகள் இரண்டாக பிரிந்து கடாரத்தின் வழியாக மேலே நோக்கி செல்வதும், ஸ்ரீ விஜயத்தின் வழியாக கிழக்கு பகுதியை நோக்கி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. ஏன்னா அங்கே ஒரு பக்கம் ஒரு நாட்டை பிடிக்கிறாங்க, இங்கே ஒரு பக்கம் நாட்டை பிடிக்கிறாங்க. ஸோ அப்படியே டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க, இந்தந்த நாடுகளை நாங்கள் பிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது லங்கா சோகம் அப்படிங்கிற ஒரு இடத்த கைப்பற்றுகிறார்கள். அது மெய்கீர்த்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கலங்காவல் வினை லங்கா சோகம் அப்படிங்கிறாங்க. கலங்காவல் அப்படிங்கிறது வந்து கலங்கரை விளக்கத்துக்கு காவலாக இருக்கின்ற படை வீடுகள் இல்லைன்னா படை வீரர்கள் இருக்கின்ற நாடாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்தையும் வந்து இவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடாரத்திற்கு கிழக்கு பகுதி. கடாரம் வந்து மேற்கு பகுதியில் இருக்குது, அப்படியே கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்குது. ஸோ இதையும் வந்து கைப்பற்றி விட்டார்கள் சோழர்கள். ஏழாவது மாப்பப்பாலம் அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் நம்மளுக்கு கிடைக்குது. கலபுரு நிறைப்புணல் மாப்பப்பாலம் அப்படின்னு சொல்லி வருது மெய்கீர்த்தியில். அப்போது நீர்வளம் அதிகமாக இருக்கின்ற ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து இதில் அவங்க வந்து குறிப்பிடுகிறாங்க. ஸோ அந்த இடத்தையும் நாங்கள் கைப்பற்றி விட்டோம். அடுத்தது இந்த இடம்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட். ஏன் என்று கேட்டால், கடாரத்தின் வழியாக சென்ற படை வீரர்கள் நேராக அப்படியே பர்மாவுக்கு போய் அந்த இடத்தையும் கைப்பற்றி விட்டார்கள். எப்படி, மலேசியா வழியை அப்படியே மேலே ஏறி பர்மாவுக்கு வந்திருக்கிறாங்க, மியான்மார். அந்த இடத்தையும் கைப்பற்றி விட்டார்கள் சோழர்கள். எங்கெல்லாம் துறைமுகம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் அப்படியே பூந்து பூந்து அடிக்கிறாங்க. அடுத்தது எட்டாவது இடம் லிம்பங்கம். இது மெய்கீர்த்தில் எப்படி இருக்குன்னா, காவல் அம்பிரிசை மேவி லிம்பங்கம் அப்படின்னு சொல்லி வருது. இந்த இடம் மறுபடியும் வந்து கிழக்கு பகுதியில் இருக்குது, தென்கிழக்கு பகுதின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிழக்கு பகுதியில் இருக்குது. இதுவரைக்கும் அந்த பர்மாவை தவிர பண்ணை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலோரத்தில், அதுவும் கிழக்கு பகுதியில் தான் வந்து கைப்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். இந்த கிழக்குங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா பின்னாடி நம்மளுக்கு தேவைப்படும். ஒன்பதாவது இடம் வலைப்பந்தூர். இது மெய்கீர்த்தியில் எப்படி இருக்குன்னா, விலைப்பந்தூருடைய வலைப்பந்தூர் அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து எங்கே இருக்குன்னா, கம்போடியாவுடைய பகுதி, அதுவும் வந்து கிழக்கு பகுதி, கடற்கரையை ஒட்டி இருக்கின்ற ஒரு ஒரு நாடு. அப்போ கம்போடியாவில் இருக்கிற அந்த பகுதியும் ராஜேந்திர சோழர் கைப்பற்றுகிறார். அடுத்தது தற்கோளம். தற்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்திலையும் இருக்கு, அந்த தற்கோளம் இல்லை. இது கிரீக்க ஆசிரியரான தாலமியால் வந்து தகவலா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இது வந்து கடாரத்திற்கு கொஞ்சம் மேலே மேற்கு திசையில் இருக்கின்ற ஒரு இடம். ஸோ அந்த துறைமுகத்தையும் கைப்பற்றுகிறார். ஸோ ராஜேந்திர சோழருடைய கட்டுப்பாடு வந்து முழுக்க முழுக்க இல்லைன்னா கவனம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகத்தில் தான் இருக்குது. ஸ்ரீ விஜயத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்த ராஜ்யத்தை கைப்பற்றி விட்டு அனைத்து துறைமுகங்களை தான் கைப்பற்றுகிறார்.
அந்தந்த தேசத்துடைய போர் செய்து கைப்பற்றுகிறார்கள். ஸோ நேராக போய் துறைமுகத்தை வந்து கைப்பற்றவில்லை, அங்கும் வந்து போர் நடந்திருக்கிறது. ஏனென்றால் அந்தந்த ஊர்க்காரங்க, அந்தந்த குறுநில மன்னர்கள், அந்தந்த நாட்டு அரசர்கள் வந்து ராஜேந்திர சோழருடைய படைப்படங்களோடு கண்டிப்பாக போர் செய்திருப்பார்கள். அதையெல்லாம் வெற்றி கொண்டு அந்த துறைமுகத்தை மட்டும் கைப்பற்றுகிறார்கள். 11வது இடம் மாதமலிங்கம், தீது அமர் பல்வினை மாதலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்கீர்த்தில குறிப்பிடுகிறார்கள். இது எங்க இருக்குன்னா கடாரத்திற்கு மேலே கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு துறைமுகம், அதையும் கைப்பற்றி விட்டார்கள். துறைமுகம் நம்ம சொல்ல முடியாது, அந்த பகுதியில் இருக்கிற நாட்டையும் வந்து அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். 12 லாமுரி தேசம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதி தான். நான் முன்னையே சொன்னேன் இல்லையா, படைபலங்கள் இரண்டாக பிரிந்து போயிருக்கிறாங்கன்னு. அப்போது ஒவ்வொரு இடங்களையும் வந்து கைப்பற்றுவதற்கு காலதாமதம் ஆகிறது. ஆகையால் ஒவ்வொரு இடங்களுடைய வெற்றி அங்கே இங்கே, மேலே ஒரு படை வெற்றி அடைஞ்சோன்னா அந்த இடம் வருது, கீழே ஒரு படைகள் வெற்றி அடைஞ்ச உடனே இந்த இடம் வருது. அப்போது எந்தெந்த இடத்தை எப்படியெல்லாம் வெற்றி கொண்டார்கள், எப்போது வெற்றி கொண்டார்கள் அப்படிங்கிறது வந்து அணிவகுத்து கூறுகிறார்கள் மெய்கீர்த்தியில். 13 வந்து மானக்காவரம், இது வந்து ஒரு சிறிய தீவு. இந்த மளிகடையிலெல்லாம் போய் நம்ம அதிகமாக பொருள் வாங்கிட்டோம்னா ஏதாவது கொசுறு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 12 இடங்களை வெற்றி கொண்ட பிறகு ஏன் அந்த தீவு மட்டும் சும்மா இருக்குது, அதையும் கைப்பற்றி விட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர படைகள் அந்த தீவுக்குள்ளும் சென்று மானக்காவாரத்தையும் கைப்பற்றி விட்டதா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் நம்ம வந்து கடல் புறா நம்மளுடைய சேனல்லையே வந்து ஆடியோ புக்காக நம்ம கேட்டிருப்போம், அதில் வந்து மானக்காவாரம் வந்து வரும். ஸோ குலோத்துங்கனுடைய காலகட்டத்திலும் அது வந்து முக்கியமான ஒரு இடமாக கருதப்பட்டிருக்கிறது, ராஜேந்திர சோழருடைய காலகட்டத்திலும் அது ஒரு முக்கியமான ஒரு இடமாக கருதப்பட்டிருக்கிறது. ஒரு தீவு தான், ஆனால் அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து மெய்கீர்த்தியில் இடம் பெறுது அப்படின்னா நீங்கள் வந்து நினச்சி பார்த்துக்கலாம். ஒரு சின்ன தீவு, அந்த தீவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது எல்லோரும் சொல்வது என்ன, ஸ்ரீ விஜயத்துடைய அரசன் வந்து ஒரு வரி போட்டிருக்கலாம், ஆகையால் ராஜேந்திர சோழருடைய படைகள் வந்து கடாரம் சென்று ஸ்ரீ விஜயம் சென்று அந்த மன்னனை அழித்து தமிழக வணிகர்களுக்கு ஒரு நல்ல வணிக பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் வந்து நினைத்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு வரலாற்று ஆசிரியர்களும் இந்த குறிப்பைத்தான் வைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், கிழக்கு பகுதி இந்த அந்த சீனாவை ஒட்டி இருக்கிற சீனர்களோட கப்பல் வந்து சேர்ற இடத்த தான் வந்து ராஜேந்திர சோழர் முழுக்க கவர் பண்ணுறார். ஸ்ரீ விஜயத்தோடு அந்த வணிக ரீதியாக இல்லைன்னா ஒரு டாக்ஸேஷன்னால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஸ்ரீ விஜயத்தை மட்டும் அடிச்சிருக்கணும். கடாரத்தை கைப்பற்றி விட்டார், பண்ணையும் கைப்பற்றி விட்டார், இதுக்கப்புறம் என்ன, இனி தமிழக வணிகர்கள் நேராக ஸ்ரீ விஜயத்தை போய் நல்லா வணிகம் செய்யலாமே. ஆனால் சீன தேசத்துடைய கப்பல்கள் வந்து இறங்குகின்ற இடங்கள் அனைத்தும் கைப்பற்றி விட்டார். நல்லா பாருங்க, அப்படி அந்த சீ மாதிரி இருக்க அந்த கேவு அதை முழுசாக கைப்பற்றி விட்டார். அப்போது ராஜேந்திர சோழருக்கு வேற ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனை என்னவென்றால், ஒருவேளை ஸ்ரீ விஜயத்துடைய அரசனும் சீனர்களும் சேர்ந்து ஏதேனும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு தமிழக வணிகர்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், ஏன்னா எங்கோ இருந்து அவங்க சீனா வரைக்கும் வந்து வணிகம் செஞ்சுட்டு அவங்க சம்பாரிச்சுட்டு போகிறத நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்கலாம். அப்போது சீனர்கள் வந்து, எப்பா இவ்வளோ நாள் நாங்கள் சோழர்கிட்ட வந்து நாங்கள் வணிகம் செய்திருக்கிறோம், அவங்க வந்து தப்பாக எடுத்துக்குவாங்க, அவங்கக்கிட்ட பெரும் படை இருக்குது அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தியிருக்கலாம். அப்போது ஸ்ரீ விஜயத்தின் அரசன் கூறியிருப்பான், நான் இருக்கேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பேச்சுவார்த்தை நடந்தபோது அப்படியே ஒரு இந்த வானிலிருந்து தோன்றுமல்லவா ஒரு ஒளி, யாரா என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ராஜேந்திர சோழனுடைய குரல் கேட்டிருக்கும். யார் இவனாடா சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஸ்ரீ விஜயத்தை அடித்து நொறுக்கி முடிச்சிட்டார். 2வது இடமே தலைநகரத்தை முடிச்சிட்டாருங்க, அந்த தேசமே இல்லைங்க, மாபெரும் ராஜ்யத்தையே 2வது இடமாக கைப்பற்றி விட்டார். அதுக்கப்புறம்தான் கிட்டத்தட்ட 11 இடங்களை கைப்பற்றுகிறார். ஒரு ராஜ்யம் அழிந்த பிறகு அங்கே ஒரு அரசனை போட்டுவிட்டு சென்றிருக்கலாம், இல்லைன்னா தன்னுடைய தளபதிகளை வந்து நீ ஏன் இங்கிருந்து ஸ்ரீ விஜயத்தை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் ராஜேந்திர சோழருடைய படைகள் அவ்வாறு செய்யவில்லை. மாபெரும் சாம்ராஜ்யத்தை அடித்து நுறுக்கிய பிறகுதான் பல்வேறு துறைமுகங்கள் கடல் சார்ந்த நாடுகளை எல்லாம் கைப்பற்றுகிறார்கள். அப்போ என்ன இங்கே பிரச்சனை, சீனத்துடைய கப்பல்கள் எந்த இடத்தில் வந்து இறங்குகிறதோ அங்கெல்லாம் சோழப்படைகள் காத்து கொண்டிருக்கிறது எல்லையில் கடற்கரையில். இந்த மெய்கீர்த்தியின் வாயிலாக இந்த மேப்பில் நான் இப்போ காட்டியிருக்கிற இந்த பிக்சரைசேஷன்னால் நம்ம வந்து கிழக்காசிய கண்டங்களை எல்லாம் வென்றார் ராஜேந்திர சோழர் என்று கூறுவதே மிகப்பெரிய ஒரு தவறு. எங்கே சீனம் வரைக்கும் மிரட்டியிருக்கிறார். அப்போது கிழக்காசிய கண்டங்களையும் கடந்து சீனத்தையும் அச்சம் என்னும் மகுடத்தை சூடியிருக்கிறார் அவர்களுக்கு. ஏனென்றால் நீங்களே பாருங்கள், ஸ்ரீ விஜயம் மட்டும்தான் டார்கெட்னா ராஜேந்திர சோழர் இதோடு முடிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் சீனர்கள் நிலவழிய செய்கின்ற பயணம் வந்து எங்கே முடியும், பர்மாவில் முடியும். அந்த பர்மாவையும் கேப்சர் பண்ணிட்டார், நிலவழியிலையும் வர முடியாது. அப்போது இந்த கோஸ்டல் ஏரியா
கடற்கரையோரமாக வருகின்ற எல்லா இடத்திலும் கிழக்கு தென்கிழக்கு பகுதி எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிட்டார். அப்போ அவர்களால் என்ன செய்யக்கூடும்? வேறு வழி இல்லை. ஸ்ரீ விஜயம் மட்டுமல்ல, கம்போஜம் மட்டுமல்ல, சம்பா சாம்ராஜ்யம் மட்டுமல்ல, கேமர் சாம்ராஜ்யம் மட்டுமல்ல, தம்பரலிங்கா சாம்ராஜ்யம் மட்டுமல்ல, சீனத்தில் இருக்கின்ற அனைத்து சாம்ராஜ்யங்களும், கடல் வழியே பயணம் செய்கின்ற அனைத்து சாம்ராஜ்யங்களும் கண்டு நடுநடுங்க வைத்தவர் தான் ராஜேந்திர சோழர். எப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமன், எப்படிப்பட்ட கடல் கடந்த தேசங்களை இனியெல்லாம் வந்து கடாரம் வரைக்கும் வென்றான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. கடாரம் கடந்து சீனத்தையே மிரட்டி இருக்கிறார் ராஜேந்திர சோழர் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் சொல்லணும். இந்த வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்கல்ல, சீனா இன்னைக்கு இந்தியாவை வந்து எத்தனையோ அச்சுறுத்தல் கொடுத்தும் நாம் அப்படியே நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 வருடங்களுக்கு முன்பிருந்தே நாம் மிரட்டி இருக்கிறோம் சீனத்தை. இந்த வரைபடத்தை நாங்கள் கண் முன்னாடி வச்சுட்டேன். மெய்கிருத்தியை வைத்து நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஏன் இந்த காணொலி ஆரம்பிக்கும் போதே இதை கவனமாக கவனிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஏன்னா வரலாறு என்பது குறிப்பிட்டவர்களால் மட்டுமே எழுதப்பட வேண்டும் என்பது கிடையாது. நம்ம முப்பாட்ட பாட்ட வரலாறுங்க, நம்ம கூட எழுதலாம். ஸோ இதை வைத்து உங்களுக்கு தோன்றிய விடயங்களையும் பதிவு செய்யுங்கள். உறக்க கூறுவோம் இவ்வுலகுக்கு தமிழர்களின் பெருமையை. நன்றி, வணக்கம். முடியறதுக்கு முன்னாடி ஒரு விடயம் இருக்கிறது. நம்மளுடைய 7வது வரலாற்று பயணம் துவங்கிடுச்சுங்க. 7வது வரலாற்று பயணம் எங்கே என்று கேட்கிறீர்களா? பாண்டிய நாட்டில் ஒரு வரலாற்று பயணம் மேற்கொள்ள போகிறோம். எங்கெங்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், மறுக்கால்தலை தமிழி கல்வெட்டு, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம், கழுகுமலை வெட்டுவான் கோவில், இந்த 4 இடங்களுக்கு நம்ம வரலாற்று பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். நவம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 முதல் இரவு 8:30 வரை நம் எல்லோரும் இந்த வரலாற்று பயணத்தில் இணைந்து பயணிப்போம். அனைவரும் வாரீர். இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி சேரலன்னா, தமிழ் டேவிகேஷன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் வந்து உங்களுடைய புக்கிங்கை பதிவு செஞ்சுக்கலாம். இல்லைனா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உறக்க கூறுவோம் இவ்வுலகுக்கு தமிழர்களின் பெருமையை. நன்றி, வணக்கம்.